मोटिव நோக்கம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சோ அப்பப்ப படிச்சிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம் வரும்பொழுது ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும், புதுசா எதுவும் படிக்க கூடாது. சோ அந்த நோக்கத்துல தான் உங்களுக்கு வந்து டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 4 or 5 weeks முடிஞ்சதும் மந்த்லி டெஸ்ட், அந்த 4 or 5 weeks நீங்க கவர் பண்ண போர்ஷன் தான் மீண்டும் மந்த்லி டெஸ்ட் வைக்கணும். சோ இதனுடைய நோக்கம், நல்ல நோக்கம், இதை புரிஞ்சுட்டு நீங்க அப்பப்ப கிளியர் பண்ணிடணும். இது பேங்க்ல பேலன்ஸ் ஏறிச்சுன்னா நமக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கும், பட் படிக்க வேண்டிய பாடங்கள் ஏறிச்சுன்னா இது கடன் மாதிரி நமக்கு வந்து பயம் வந்துடும், பின்னாடி வந்து ரொம்ப நர்வஸ் ஆயிடுவோம், படிக்கிறது ரொம்ப சிரமம், கவர் பண்ண முடியாது. இது வந்து நாங்க 38 வருஷமா நான் மாணவர்களோட பழகினதுனால சொல்றேன். அதனால பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இனிமேலாவது டெய்லி டெஸ்ட்டுக்கு அன்னன்னைக்கு என்ன போர்ஷன் ஒரு 3 or 4 pages இருக்கும், அதை தரவா படிங்க, எழுதி பாருங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. டோன்ட் வரி அபவுட் த மார்க்ஸ், நம்ம டெய்லி படிக்கிறோமா அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அவ்வளவுதான் முக்கியம். ஸோ அதே மாதிரி மந்த்லி டெஸ்ட்டுக்கு அந்த 4 weeks இருக்கிறத ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு எழுதுங்க. இதை கரெக்டா பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அப்ரோச் ஆகும்பொழுது ரிவிஷன் பண்ணும்போது குவிக்கா ரிவிஷன் பண்ணுவீங்க, பயம் இருக்காது. இல்லைன்னா ரொம்ப பயப்படுவீங்க, பயம் தான் வந்து பெரிய சத்ரு, நமக்கு எதிரி, நம்மள வந்து ஒரு அழிவு பாதை கொண்டு வருது. அதனால பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டெய்லி டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க, மந்த்லி டெஸ்ட்டை நல்ல தரவா எழுதுங்க, மார்க்கை பத்தி யூ டோன்ட் வரி, நேர்மையா எழுதுங்க டெஸ்ட், அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்லணும். அதனால இந்த டெஸ்ட்னுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஸ்கூல்ஸ் செப்டம்பர் 1 ஓபன் பண்றதா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் ஹோப், நம்ம எல்லாரும் விரைவில் மீட் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம இந்த 10 days கழிச்சு இந்த கிளாஸஸ் திரும்ப ரெஸ்யூம் பண்றோம். நம்ம என்ன லெசன் ஸ்டார்ட் பண்ணினோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த 4th unit எல்லாம் புக் ரெடியா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பென்சில் பென் நோட் புக் ரெடியா இருக்கணும் பிளீஸ். 4th unit எத்தனாவது பேஜ்ல இருக்கு? page number 101. அது என்ன யூனிட்டுடைய நேம்? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோ. நம்ம இந்த லெசன் நான் ஏன் எடுத்தேன், செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து பின்னாடி பார்த்துக்கலாம்ன்றத விட இது கொஞ்சம் நம்ம புரிஞ்சு படிக்கணும். ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே தான் செகண்ட் அண்ட் தேர்ட், இது கொஞ்சம் தரவா பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இதை ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த அந்த செகண்ட் தேர்டுக்கு பேக்வேர்டில் போகலாம். ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ள போகலாங்களா? புக் ரெடியா உங்களுக்கு? page number 101 இந்த லெசனுடைய நேம் என்ன சொன்ன? டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஒரு 10 days ஆனதுனால நீங்க இந்த இன்ட்ரோடக்ஷனை நீங்க மறந்துருப்பீங்க. நான் ஒரு ஃபுல் கிளாஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், ஒரு முறை புக்கை வச்சுக்கோங்க, நானும் ஒரு சிலது சொல்றேன், ஒரு முறை ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு லெசனுக்கு நம்ம உள்ள போகலாம். ஸோ டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், பிளீஸ் லுக் அட் யுவர் புக். புக்கு பாக்குறீங்களா? இந்த புக்ல page number 1 இந்த பீரியாடிக் டேபிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் எலிமெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப பல முறை சொல்லியாச்சு, இந்த வேர்ல்டு இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாமே மேட் அப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் வந்து மோர் தேன் 100 இருக்கு. 92 எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்டேபிள் அண்ட் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் சொல்லணும். இந்த எலிமெண்ட்ஸை பத்தி படிக்கிறதுனா தெரிஞ்சு அந்த எலிமெண்ட்ஸை நமக்கு கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்காக எதுல கொடுத்துருக்காங்க? பீரியாடிக் டேபிள்ல கொடுத்துருக்காங்க. பீரியாடிக் டேபிள்ல ஒரு ஆர்டரை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி உங்களுக்கு வந்து கிளாஸ்ல உட்காரும்பொழுது ஒரு ஆர்டர் இருக்குது, எப்படி அட்டண்டன்ஸ் எழுதும்போது ஆர்டர் இருக்குது, எப்படி நீங்க எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஒரு ஆர்டரா நம்பர் கொடுக்குறாங்க, அது போல பீரியாடிக் டேபிள் வந்து ஒரு ஆர்டரா எலிமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்குன்னு தெரியும். இந்த பீரியாடிக் டேபிள் வந்து எந்த பேசிஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, பல முறை சொல்லியாச்சு, எல்லா எலிமெண்ட்ஸ்லயுமே என்ன இருக்கிறதா சொல்றோம், ஆல் எலிமெண்ட்ஸ் ஹாவ் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்குள்ள பல சின்ன கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்கோம், நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ், வெளியில எலக்ட்ரான்ஸ், இந்த ரெண்டும் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட் ஆட்டத்துல இருக்க இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டானுக்கு பேர் தான் அட்டாமிக் நம்பர்.
அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் நமக்கு பீரியாடிக் டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்குது. இப்படி போக 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 அட்டாமிக் நம்பர் 111 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி போகும்பொழுது இப்படி போனா பீரியட், இப்படி வரும்போது குரூப். இதுதான் பீரியாடிக் டேபிள் பல முறை சொல்லியாச்சு. இது மட்டும் இல்லை, இந்த எலக்ட்ரான்ஸ் தான் எல்லா எலிமெண்ட்ஸுடைய ஜாதகத்தை சொல்லக்கூடியது, எல்லா எலிமெண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை டிசைட் பண்ணக்கூடியது. ஒரு எலிமெண்ட் இன்னொன்னுல இருந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னா பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரான்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்றது பேர் தான் என்ன சொன்னோம் நம்ம, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பல முறை நானே 11th இது நடத்தினேன். ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு எலிமெண்ட்டு இன்னொரு எலிமெண்ட்டு டிஃபர் ஆகுது. பேஸ்ட் ஆன் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த பீரியாடிக் டேபிள்ல இருக்க எலிமெண்ட்ஸை எத்தனை டைப்பா நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கோம், 4 டைப்ஸ். என்னென்ன டைப் உங்களுக்கு தெரியும்? எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக். உங்களுக்கு விஷயம் ஞாபகப்படுத்துறேன், எலிமெண்ட்ஸ்னுடைய லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க இருக்குது. இப்ப குரூப் நம்பர் 1 and 2 பீரியாடிக் டேபிள் அப்படியே ரெஃபர் பண்ணுங்க. பீரியாடிக் டேபிள் பாக்குறீங்களா, ஹைட்ரஜன் அதுக்கு கீழே இருக்கிறது, குரூப் நம்பர் 1. அடுத்தது பெரிலியம் அதுக்கு கீழே இருக்கிறது, குரூப் நம்பர் 2. இதுலாம் லாஸ்ட் எலக்ட்ரான் பார்த்தோம்னா, சரி லாஸ்ட்னா என்ன சார் சொல்றீங்க? இப்ப சோடியம் எடுத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 11. அது 11th எலக்ட்ரானை பத்தி தான் பேசணும். அது எங்க போகுது அப்படின்னு கேட்டோம்னா லாஸ்ட் ஷெல்லில் இருக்க எஸ் ஆர்பிட்டால போய் சேரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் லாஸ்ட் எலக்ட்ரான் லாஸ்ட் ஷெல்லில் இருக்க எஸ் ஆர்பிட்டால போய் சேரும். செகண்ட் குரூப்ல இருக்கிறதுக்கெல்லாம் அதே லாஸ்ட் ஷெல்லில், இதெல்லாம் S1 சொன்னா இதெல்லாம் S2. பீரியாடிக் டேபிள்ல வேற எந்த எலிமெண்ட்டுக்கும் இது மாதிரி முடியறது இல்லை. ஸோ அதெல்லாம் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ இது அதே மாதிரி பி பிளாக். பியில எத்தனை எலக்ட்ரான்ஸ் பிடிக்கும்? 6. ஸோ இதுல குரூப் நம்பர் சொல்ல போனா எது? 13 to 18. இதுல பார்த்தோம்னா அந்த 13ல இருக்கிறது பி ஆர்பிட்டால 1, பியில 2, 3, 4, 5, 6 அப்படின்னு ஒண்ணு முடியும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறோம் நம்ம? பி பிளாக். இந்த எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸை பத்தி 11th ரெண்டு லெசன் வந்துருச்சு. பி பிளாக் எலிமெண்ட்ஸை பத்தி நமக்கு யூனிட் நம்பர் 2, 3 இருக்குது, படிக்கலாம். டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம், டி பிளாக், எஃப் பிளாக். ஸோ நான் சொல்ல வேண்டியது இல்லை, டி ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான் லாஸ்ட் எலக்ட்ரான் ஃபில்லப் ஆச்சுன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ், எஃப் ஆர்பிட்டால ஃபில்லப் ஆச்சுன்னா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு தான் இன்னொரு நேம் என்ன பேர் சொன்னோம் நம்ம? டிரான்சிஷன் எலிமெண்ட். இதுக்கு என்ன பேர் சொல்றோம் நம்ம? இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட். இது எங்க இருக்கு டி பிளாக் அப்படின்னு கேட்டோம்னா குரூப் நம்பர் 3 to 12. இது கொஞ்சம் ஒரு தடவை பாருங்க பார்க்கலாம். 3 to 12. 3 to 12 எங்க ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் பீரியட்ல இல்ல, செகண்ட் பீரியட்ல இல்ல, தேர்டுல இல்ல, ஃபோர்த் பீரியட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஸ்காண்டியம். ஒரு தடவை அந்த பீரியாடிக் டேபிள் பாருங்க பார்க்கலாம். அட்டாமிக் நம்பர் 21, அதுல இருந்து ஜிங்க் 30. இது தேர்டு குரூப்ல இருக்கும், இது 12th குரூப்ல இருக்கும், இன்பிட்வீன் மற்ற எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் போன கிளாஸ்ல பாருங்க. அடுத்து 5th பீரியட் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இட்ரியம் அப்படிங்கிறதுல இருந்து அடுத்து எங்க வரும் நம்ம? கேட்மியம் வரைக்கும். அடுத்து 6th பீரியட் வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா லேந்தனம்ல இருந்து அடுத்து ஜிங்க் வரைக்கும். இதெல்லாம் நேச்சுரலா இருக்கும். அடுத்து 7th பீரியட்ல ஆக்டீனியம்ல இருந்து புப்பர்னிஷியம் வரைக்கும் வருது. பட் இதுல ஆல்மோஸ்ட் எல்லாமே சிந்தட்டிக், அதனால இதை நம்ம சீரியஸா படிக்கிறது இல்லை. இதெல்லாம் டி பிளாக். எஃப் பிளாக் சார் பீரியாடிக் டேபிள்ல பாருங்க, டி பிளாக் கீழே 2 ரோ இருக்கு. நம்ம இந்த லெசனுடைய லேட்டர் பார்ட்ல பத்தி படிக்கும். இந்த டி பிளாக் தான் இப்போ நம்ம இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் ஹாப். இதை தான் போன கிளாஸ்ல சொன்னோம். ஸோ திரும்ப பாருங்க, டி பிளாக் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பீரியாடிக் டேபிள் ரெஃபர் பண்ணுங்க. 4th பீரியட், 5th பீரியட், 6th பீரியட், 7th பீரியட். 4th பீரியட்ல எங்க இருந்து? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இது இதுக்கு என்ன பேர் சொன்னோம் நம்ம? 3D சீரீஸ் சொன்னோம். ஏன்? ஸ்காண்டியம்க்கு அட்டாமிக் நம்பர் 21, இதுக்கு 30. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும்போது என்ன பார்த்தோம் நம்ம? ஸ்காண்டியம்க்கு லாஸ்ட்ல பார்த்தோம்னா 3D 4S, 4S ல 2 ஃபில்அப் ஆயிடும். 21st எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த 21st எலக்ட்ரான் எங்க வரும்னா 3D 1. இதுக்கு 3D 2, 3D 3, 3D 4, 5, 6, 7, 8, 9, 10 எல்லாம் படிச்சோம்.
சோ இது எல்லாத்துலயும் 3D-ல எலக்ட்ரான்ஸ் உள்ள பாருங்க அதுக்கு என்ன பேர் சொல்றோம் நம்ம 3D சீரிஸ் அதே மாதிரி 5th-ல வரக்கூடியது இட்ரியம் அப்படிங்கிறதுல இருந்து டைட்டானியம் அப்படியே வரிசையா போனோம்னு சொன்னோம் நான் எல்லாம் சொல்லிட்டு இல்லை போன கிளாஸ்ல பார்த்தோம் கேட்மியம் வரைக்கும் சொல்ல வேண்டியது இல்லை இதெல்லாம் 3D-ல இருந்ததுன்னா இதெல்லாம் நேச்சுரலி எங்க வரும் அப்படின்னு உங்களுக்கே புரியும் சொல்லியிருக்கேன் 4D சீரீஸ் சொல்றோம் அதே மாதிரி இங்க வந்தோம்னா ஆக்டினியம் அப்படிங்கிறதுல இருந்து ஐ மீன் லேந்தனம் சாரி லேந்தனத்துல இருந்து இங்க மெர்குரி வரைக்கும் இதுக்கு என்ன பேர் சொன்னா 5D இதுக்கு அடுத்து 6D பட் இதை நம்ம படிக்கிறோம் ஸோ இது இதுதான் இதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரீஸ்னு இதுக்கு பேர் சொல்லலாம் இதுக்கு பேர் செகண்ட் டிரான்சிஷன் சீரீஸ் இதுக்கு பேர் 3rd டிரான்சிஷன் சீரீஸ் சொன்னோம் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா 3D போன கிளாஸ் சொன்ன 1-10 4S 1-2 இதெல்லாம் 1 mark அதே மாதிரி அடுத்தது நேச்சுரலி நீங்களே சொல்லலாம் 4D 1-10 5S 1-2 இது எதுக்கு இட்ரியம்ல இருந்து அப்புறம் கேட்மியம் வரைக்கும் அதுக்கு அடுத்தது லேந்தனம்ல இருந்து மெர்குரி வரைக்கும் என்ன வரும் 5D 1-10 6S 1-2 இதுல இந்த குரோமியம் ஜிங்க் எல்லாம் சொன்ன எக்ஸப்ஷன் சாரி குரோமியம் காப்பர் எக்ஸப்ஷன் இது ஆக்சுவலா 3D 4 4S 2 இருக்கும் ஹாஃப் ஃபீல்டா இருந்தா மோர் ஸ்டேபிள்னால எப்படி இருக்கிறதா சொன்னோம் நம்ம 3D 5 4S 1 அதே போல காப்பர் இருக்கீங்கன்னு சொன்னோம்னா ஆக்சுவலா 3D 10 4S 3D 9 4S 2 இருக்கணும் ஸ்டெபிலிட்டிக்காக இது எப்படி இருக்கிறதா சொல்றோம் 3D 10 4S 1 இதெல்லாம் போன பீரியட்ல சொன்னாங்க ஸோ இது எல்லாத்தையும் ஜென்ரலா எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு கேட்கும்போது த லாஸ்ட் ஷெல் வந்து nth ஷெல் அதுல எஸ்ல 1-2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஷெல்ல தான் டி ஆர்பிட்டால் இருக்குது இதுதான் வித்தியாசம் இதுக்கு முன்னாடி ஷெல் பாருங்க 4S-னா 3D 5S-னா 4D 6S-னா 5D அதனால இது N-1 B 1-10 திரும்பவும் சொல்றேன் எலக்ட்ரான்ஸ் எங்க இதுல சக்சஸிவ்லி ஃபீல்டுனா டீல எந்த டீல லாஸ்ட் ஷெல் இல்ல இதுதான் போன பீரியட்ல போன கிளாஸ்ல நான் சொன்னேன் இப்ப நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா உங்க புக்ல பாருங்க கோ டு பேஜ் நம்பர் 102 வந்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா இதுதான் இப்ப எடுத்துக்க போறோம் ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் த ப்ராப்பர்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி அடிக்கடி சொல்லி போனோம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எதை பொறுத்தது அப்படின்னு கேட்டோம்னா பேஸ்ட் ஆன் திரும்ப திரும்ப அதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இப்ப எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் நிச்சயம் பி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு கிடையாது இந்த ரெண்டுக்கும் இருக்கிற மாதிரி டிக்கு இருக்காது இந்த மூணுக்கு இருக்க மாதிரி எஃப்க்கு இருக்காது ஏன் அப்படின்னா அதான் சொன்னேன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் ரீசன் எலக்ட்ரானிக்கோ நம்மளே ஒரு கிளாஸ்ல வந்து நீங்க எல்லாம் 12th படிக்கிறீங்க ஒரு 40 பேர் இருக்கீங்க 40 பேரும் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல கலர்ல இருந்து ஹைட்ல இருந்து வெயிட்ல இருந்து ஐக்யூல இருந்து எத்தனை விஷயம் டிஃபரெண்டா இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு பயாலஜி படி பேசணும்னா என்ன சொல்றோம் நம்ம உங்களுடைய ஜீன் அப்படின்னு அந்த ஜீன் தான் நம்ம எல்லாருடைய ப்ராப்பர்ட்டிக்கும் வித்தியாசமா இருக்கிறது காரணம் செல்லுல இருக்கக்கூடியது குரோமோசோம்ல இருக்கக்கூடியது படிச்சுக்கணும் எப்படி ஒவ்வொருத்தருடைய ஜீனும் வித்தியாசமா இருக்கனால நமக்கு வித்தியாசமா இருக்குமோ அது மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வித்தியாசமா இருந்ததுன்னா ப்ராப்பர்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் இதுதான் முக்கியமான நோட் பண்ண வேண்டியது இப்போ எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸுடைய ப்ராப்பர்டிஸ் நிச்சயம் இதுக்கெல்லாம் கிடையாது அதே மாதிரி பிக்கு இருக்கிறதெல்லாம் எஸ் டி எஃப் கிடையாது டிக்கு இருக்கிறதெல்லாம் எஃப் எஃப் பிளாக் பி பிளாக் எஸ் பிளாக் எல்லாம் கிடையாது அதனாலதான் ஒன்னொன்னு தனியா படிக்கிறோம் ட்ரெண்ட்னா சார் அப்படின் போது ஒரு எல்லா எலிமெண்ட்ஸ் கூட மார்க் சம் நிதிஷ்குமார்
கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் தம்பிகளா, கரெக்ட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ரெஸ்யூம் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு இதுக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்கலாம், பட் நமக்கு ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம், எல்லாம் ஒன்றுதான். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுல இருந்து நிச்சயம் ஒரு 1 mark 2 mark 3 mark எது வேணுனாலும் வரும். கொஞ்சம் கவனிங்க, அதுலயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் சொன்ன மாதிரி என்ன சொன்ன, நான் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னா ப்ராப்பர்டிஸ்னுடைய அதர் நேம். பட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு இல்லாதது, பி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு இல்லாதது, எக்ஸ் பிளாக்ல இல்லாதது, டி பிளாக் எலிமெண்ட்ஸ் மட்டும், அதாவது டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்றோம் இல்லைங்களா, இந்த எலிமெண்ட்ஸ் அல்லது டி பிளாக் எலிமெண்ட்ஸ் மட்டும் ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ப்ராப்பர்டிஸ், அததான் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றேன். ஒரு சிலது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான், பட் இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அந்த மாதிரி படிக்க போறோம். இதுல ஒரு 10 properties நம்ம கொடுத்துருக்காங்க. 10ல பின்னாடி வரக்கூடிய ஒரு 5 properties தான் ரொம்ப முக்கியம். பட் எனிவே நம்ம ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன கொடுக்குறாங்க, இப்பதான் லெசன், இன்னைக்கு லெசனுக்குள்ள வரணும், மெட்டாலிக் ப்ராப்பர்டிஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங். பட் இதுல 3 விஷயம் சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும், எலிமெண்ட்ஸ்ல வந்து 2 types இருக்குது, மெட்டல், கோல்டு, சில்வர், காப்பர், நிக்கல், இதெல்லாம். இதே கார்பன், சிலிக்கன், பாஸ்பரஸ் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ். இப்போ பீரியாடிக் டேபிள்ல பிளீஸ் ரெஃபர் யுவர் பீரியாடிக் டேபிள் இன் பேஜ் நம்பர் 101. ஒவ்வொரு முறையும் நான் கொடுத்துருக்க வேண்டாம். எஸ் பிளாக்ல இருக்கிறது எல்லாம் மெட்டல்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் குரூப் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் அல்கலி மெட்டல்ஸ், எக்ஸப்ட் ஹைட்ரஜன், கீழே லித்தியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாமே. செகண்ட் குரூப்ல இருக்கு இல்லையா, பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், இதுக்கெல்லாம் பேர் அல்கலைன் மெட்டல்ஸ், இதெல்லாம் கூட மெட்டல்ஸ் தான். பி பிளாக்ல கூட லாஸ்ட்ல மெட்டல்ஸ் இருக்குது, லெட், டின், அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இந்த மெட்டல்ஸ் வந்து இது எப்படி வித்தியாசமா இருக்குன்றதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ இதுல ஒரு விஷயம் சொல்லாங்களா, இதுல எஸ் பிளாக்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இஸ் அ நான் மெட்டல், பி பிளாக்ல பாதி நான் மெட்டல், கொஞ்சம் மெட்டல், கொஞ்சம் மெட்டலாய்னு சொல்றது இருக்கு, கலந்துருக்கு. பட் டி பிளாக்ல பார்த்தோம்னா ஆல் ஆர் மெட்டல்ஸ், இதுதான் ஒரு முக்கியமான வித்தியாசம். ஆல் ஆர் மெட்டல்ஸ், மெட்டல்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஹார்டா இருக்கும், மேலிபிளா இருக்கும், டக்டைலா இருக்கும், ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கு. பட் முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கு இல்லைங்களா அல்கலி மெட்டல்ஸ், இதெல்லாம் சாஃப்டா இருக்கும், கேன் பி கட் வித் நைஃப், சோப் மாதிரி சோடியத்தை எடுத்து அப்படி கட் பண்ணீங்கன்னா கட் ஆகும், மெட்டல் தான். இந்த செகண்ட் குரூப்பும் அதே மாதிரி சாஃப்டா இருக்கும், மெல்டிங் பாயிண்ட்லாம் குறைவா இருக்கும். பட் இந்த மெட்டல்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா, டி பிளாக் இருக்கிறதெல்லாம் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இதுல இருந்து வித்தியாசமா இருக்கும், எப்படி இருக்கும், ஹார்டா இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும், கேனாட் பி கட் வித் நைஃப். நைஃபே எதுல செய்யறோம், ஸ்டீல்ல செய்யறோம், ஸ்டீல் எங்க வருது, இதுல தான். பொதுவா மெட்டல்ஸ் எல்லாம் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, இந்த மெட்டல்ஸும் வெரி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, இருக்கிறதுலே பெஸ்ட் கண்டக்டர் 1 mark கேட்டுருவாங்க. டி பிளாக்ல இருக்கக்கூடிய சில்வர் தான் த பெஸ்ட் கண்டக்டர் எல்லா அமங்க ஆல் மெட்டல்ஸ். அப்புறம் இதெல்லாம் மேலியபிள் டக்டைல்னு சொல்லுவோம். மேலியபிள்னா என்ன, டக்டைல்னா என்ன, மெலீஸான ஷீட்டா மாத்தலாம், ரொம்ப தின் ஃபிலமெண்டா மாத்தலாம். பட் அல்கலி மெட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் எஸ் பிளாக்ல பி பிளாக்ல மாற்ற முடியாது. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ப்ராப்பர்டிஸ் சொன்னாலும் இந்த மெட்டாலிக் கேரக்டர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதை வந்து ஒரு 2 mark கேட்கலாம். நம்ம கொஸ்டின் பேங்க்ல கூட பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6 நான் கேட்டிருக்கேன், இந்த கொஸ்டினை படிக்கிறேன், ஆன்சர் ஒருத்தர் படிக்க போறீங்க நீங்க, சரியா, ரைட் நோட் ஆன் த மெட்டாலிக் கேரக்டர் ஆஃப் த டி பிளாக் எலிமெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 6, ரைட் நோட் ஆன் த மெட்டாலிக் கேரக்டர் ஆஃப் த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ வந்து யார் படிக்க போறாங்க, நிதிஷ்குமார். நான் ஒரு தடவை படிக்கிற கண்ணா, அப்புறமா நீ படி, சரியா, நிதிஷ்குமார் சரியா, நான் படிச்சு காட்டுமா, பேஜ் நம்பர் 1. ஆல் த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ், சிமிலர் டு ஆல் மெட்டல்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நான் ஏன் படிக்கிறேன் தெரியுமா கண்ணுங்களா, படிக்கும் போதே அர்த்தம் புரிஞ்சுக்கணும், நம்ம தடுமாறக்கூடாது. ஸோ நான் படிக்கிறதுலே அர்த்தம் புரியும் பாருங்க, ஆல் ஆர் மெட்டல்ஸ். அப்புறம் என்ன, குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, அன்லைக் மெட்டல்ஸ் ஆஃப் குரூப் 1 and 2. நான் முதல்ல சொல்லப்பா, இது எப்படி இருக்கும்,
transition metals are very hard except group 12 na ponadile sonna group 12 zinc cadmium mercury mercury paathna liquid zinc vandu light ah irukum adu vandu original ah paathumna adha d block la velayattuke seithukudadu but vera vali illam seithukkom except group 12 all metals are hard of all known elements silver has the higher electrical conductivity at room temperature idu kurichukonga padikanna paakala nee all the transition all the transition elements are metal similar to all metals the transition metals are good conductors of heat and electricity unlike the metals of group 1 and group 2 all the transition metal except group 12 elements are hard of all the known elements silver has highest electrical conductivity at room temperature very good id underline panni 1 mark potukenga inda paragraph fulla question number 6 in potukenga very good good kanna okay namba ide metallic properties la innor vishayatha highlight pandranga enna na nane vandu solid state appdin or lesson video la amichirundha paathirukinga and the solid state la metals ellame enna nu sollirukom ungalku theriya solid la crystalline amorphous appdin sollirukom metals ellame crystals appdin sollirukom adhula kuda indha metals udaya crystal structure padikkum bodhu namma padichirukom nyabagam nenikiren idhu vandu 1 mark la kekkalam neat la la varum क्रिस्टल स्ट्रक्चर पेज नंबर 103 मैक्सिमम பேஜ் நம்பர் 103 ல பாருங்க அந்த டேபிளர் காலம் கொடுத்து எல்லாத்துக்கும் கீழ கொடுத்துட்டோம் ஒரு ரெண்டு மூணு எக்ஸெப்ஷன் இருக்குது DHCP அப்படினு கொடுப்பாங்க அப்படினா டபுள் ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக் அர்த்தம் அதெல்லாம் சும்மா பார்த்து வெச்சுக்கோங்க அதே மாதிரி RHO ராம்போஹெட்ரல் பேர் இதெல்லாம் சும்மா பாருங்க பட் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது 1 மார்க்ல கேட்கலாம் இந்த மூணுல ஒன்னு இருக்கும் என்னன்னு பாருங்க HCP CCP PCC ना इधर कोशन क्वेश्चन राइट नोट ऑन द क्रिस्टल स्ट्रक्चर ऑफ डी ब्लॉक एलिमेंट्स मोस्टली वन मार्क ले केकला नीट ले ला केकला अधिक एंगे क्वेश्चन नंबर 7 पेज नंबर 103 ले अंदर टेबलर कॉलम के मेल अटक रेंडे रेंड लाइन मोस्ट ऑफ द ट्रांसिशन एलिमेंट्स आर हेक्सागोनल क्लोज पैक्ड इधर अंडरलाइन पढ़ेंगे अदर हेचसीपी क्यूबिक क्लोज पैक्ड अदर सीसीपी और बॉडी सेंटर्ड क्यूबिक இது BCC அண்டர்லைன் பண்ணிக்கங்க இது யாரோ ஒருத்தர் படிக்கலாமா வசந்த் படி பார்க்கலாம் வசந்த் தம்பி வசந்த் என்ன பார்க்கணும் நான் தான் படிச்சு காமிச்சல்ல இப்போ அடுத்து நேரா உங்க வீட்டுக்கு வரப் போறாங்க நான் मेल दीपक प्रवीण வந்துட்டியா क्वेश्चन नंबर 7 கண்ணா ரைட் நோட் ஆன் தி கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டி ப்ளாக் எலிமெண்ட்ஸ் அந்த 103 ல பேஜ் நம்பர் 103 ல டேபிளர் காலத்துக்கு மேல இருக்க 1.5 வரை மட்டும் படி பார்க்கலாம் most of the transitions elements are hexagonal close packed cubic close packed or body centered and cubic and the moonu mattum thaniya padi paakalam hexagonal close packed short ah eppadi sollalam short ah moonu paara theriyum paara first letter hcp enna solla solla hcp very good அடுத்து cubic close packed சொல்லலாம் very good body
அவ்வளவுதான். இதை அண்டர்லைன் பண்ணீங்க பார்க்கலாம் எல்லாரும். வெரி குட் கண்ணா, தீபக், பிரவீன், வெரி குட். இது ரெண்டாவது விஷயம் ஆச்சுங்களா. இப்ப நான் அடுத்து இதே ஹெட்டிங்ல மூணாவது விஷயம், அந்த டேபிளர் காலம் கீழே இருக்குது, இந்த எலிமெண்ட்ஸ் உடைய மெல்டிங் பாயிண்ட் பத்தி ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்றாங்க. மெல்டிங் பாயிண்ட்னா உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது, ஒரு சாலிட நான் உள்ள போட்டேன், சின்ன குழந்தைங்க மாதிரி சொல்லி கொடுக்குறேன், இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டோம்னா, ஹீட் பண்றேன், ஒரு தெர்மோமீட்டரை வைக்கிறேன், எந்த டெம்பரேச்சர்ல இது மெல்ட் ஆகுது, லிக்விடா மாறும், சாலிட் பிகம்ஸ் லிக்விட். இது பெரிய விஷயமா, இதுதான் மெல்டிங் பாயிண்ட். இந்த மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, எஸ் பிளாக் மெட்டல்ஸ் விட டி பிளாக் மெட்டல்ஸுக்கு அதிகமா இருக்கும், பி பிளாக் விட அதிகமாக, ரெண்டை விட அதிகமாக. இது பத்தி இப்ப படிக்கலாம் நம்ம. பட் இதுல ட்ரெண்ட் தான் பாக்குறோம். என்ன ட்ரெண்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரீஸ் எடுத்துக்கலாம், ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், இதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 103 வந்தீங்கன்னா. கிராஃப் நான் போடல, நீங்களே புக்கை ரெஃபர் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன புரியுதுன்னா, ஸ்கேண்டியத்தை விட அப்படியே பாருங்க, டைட்டானியத்துக்கு கொஞ்சம் அதிகம், ஸ்கேண்டியத்தை விட டைட்டானியத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, பட் குரோமியத்திலிருந்து மேங்கனீஸ் வரும்போது டிக்ரீஸ் ஆகுது. ஒரு ரெகுலர் ட்ரெண்ட் இல்லை, அப்புறம் இன்க்ரீஸ், அப்புறம் இன்க்ரீஸ், அப்புறம் டிக்ரீஸ். ஜிங்க் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றோம். இதை நம்ம புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன காரணம் பார்க்கலாமா, அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் திரும்பும். இப்போ ஸ்கேண்டியம் எடுத்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டல் இந்த மாதிரி ஒரு ஸ்கேண்டியம் இருக்குதுன்னா, கோடிக்கணக்கான ஆட்டம்ஸ் இருக்கு. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் மெட்டல்ஸ், ஒரு மெட்டல் ஆட்டத்துக்கும் இன்னொரு மெட்டல் ஆட்டத்துக்கும் பாண்ட் இருக்கும், சேர்ந்து இருக்கிறதுக்காக. இதுக்கு பேர் என்ன பாண்டுன்னு சொல்லுவோம்னா, மெட்டாலிக் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும், இதுல இருக்கிற அன்பேர்டு எலக்ட்ரானும் இதுல இருக்கிற அன்பேர்டு எலக்ட்ரான், அன்பேர்டுனா சார் இதுதான் டி ஆர்பிட்டால். சும்மா அஸ்யூம் பண்ணுங்க, எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் அதுல, 5. ஸ்கேண்டியம் எடுத்துக்கிறேன் நான், இன்னொரு ஸ்கேண்டியம் ஆட்டம் பக்கத்துல இருக்கிறதா வைங்க. ஓகே, இதுலயும் எப்படி இருக்கும், அதுல இருக்க டி ஆர்பிட்டால்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஆச்சுங்களா. இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இதுல ஒண்ணு இருக்கும், இப்படி இருந்தா அது அன்பேர்டு, எப்படி இருந்தா ஸ்டேபிள் அப்படின்னா இது அன்பேர்டு. எப்படி இருந்தா ஸ்டேபிள், இப்படி பேர்டா இருந்தா ஸ்டேபிள். உடனே இந்த ரெண்டும் பேசி வச்சுட்டு என்ன பண்ணோம், நம்ம தனித்தனியா இருக்கிறதுக்கு பதில் பேர் ஆயிடலாம், ஜோடி ஆயிடலாம் அப்படின்ன உடனே இந்த ரெண்டும் என்ன ஆகும்னா பேர் ஆகும். இது மாதிரி ஸோ அப்படி பேர் ஆகும்போது தான் ரெண்டுக்கு நடுவில் என்ன வருதுன்னா இந்த பாண்ட் வருது ஆச்சுங்களா. இப்போ இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஸ்கேண்டியம் ஸ்கேண்டிங் நடுவில் பாண்டிங் இன்வால்வ் ஆயிருக்குது, ஒன்லி 1. இதே டைட்டானியம் வந்தீங்கன்னா, இந்த டைட்டானியத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் ரெண்டு எலக்ட்ரான் பேர்டு, இதில் ரெண்டு இருக்கும், ஏன்னா D2, இது D1, இது D2. உடனே இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் இது ரெண்டும் ஆக முடியாது, இது இதோட இது இதோட தான் ஆக முடியும். ஸோ இப்போ இதில் ரெண்டு எலக்ட்ரான் இன்வால்வ் இன் பேரிங். அப்போ ஒரு ஒரு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிறது போது இருக்கக்கூடிய பாண்டினுடைய ஸ்ட்ரென்த், இந்த ஸ்ட்ரென்த்தை விட ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும்போது பாண்டு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்லைட்லி ஹையர். ஸோ இதை விட இது டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறதுனால, எதை விட ஸ்கேண்டியத்தை விட டைட்டானியத்தில் பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கனால, நிறைய ஹீட் கொடுத்தாதான், நல்லா ஹீட் பண்ணாதான் இது மெல்ட் ஆகும். ஸோ நேச்சுரலி ஒரு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிறத விட ரெண்டு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகும் பொழுது பாண்ட் ஸ்ட்ரென்த் ஹையராக இருக்கும், அப்போ நிறைய ஹீட் கொடுக்கணும், மெல்டிங் பாயிண்ட் அதிகம். அடுத்தது வெனடியம் வரும்போது 3 எலக்ட்ரான், இதில் 3, இன்னொரு ஆட்டமில் 3. ஸோ 3 பேர் இன்வால்வ் ஆகும்போது இதை விட இதனுடைய பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம், மெல்டிங் பாயிண்ட் அதிகம். அடுத்து 4 எலக்ட்ரான் போது இன்னும் அதிகம், அதனால தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. பட் 5 எலக்ட்ரான் அப்படின்போது இது சோம்பேறி ஆயிடும். ஏன் உங்களுக்கே தெரியும், டி சப்ஷெல்ல 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, எந்த மாதிரி இருந்தா ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டோம்னா, ஹாஃப் ஃபில்டா இருந்தா மோர் ஸ்டேபிள். ஸோ 5 எலக்ட்ரான் இருக்கும்போது 3 இருந்தா வரும், 2 இருந்தா வரும், 1 இருந்தா வரும், 4 இருந்தா இன்கம்ப்ளீட்.
ana 5 irukumbodhu eppadi irukudhu half filled ah irukudhu stable ah irukudhu appo idinudaiya participation idu bonding la kalandukira nature enna aagumna slightly less 1 2 3 irukumbodhu aagum ana 5 irukumbodhu stable ah irukumbodhu nama stable ah irukumbodhu edhukku bond form pannom appdin idu hesitate pannum so appo bond strength kuraiyum அதனால அந்த மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டோம்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் குறையறதுனால மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகிடும் பட் அதுக்கப்புறம் அயன் வந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா அயன்ல பாருங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்குது சிக்ஸ் சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இதுல ரெண்டு இருக்கும் ஃபேர் டேபிள் இந்த நாலு தான் இன்வால்வ் ஆகும் ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து இன்க்ரீஸ் அந்த மாதிரி ஜிங்க் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்தோட கம்மியா இருக்குது ஏன் ஜிங்க் எப்படி இருக்கு தெரியுங்களா இது ஹாஃப் ஃபில்டு ஜிங்க் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னா இதுல ஆல்ரெடி ரெண்டு இதுல ரெண்டு இதுல ரெண்டு இதுல ரெண்டு 10 எலக்ட்ரான் ஃபில் பாரு ஸோ ஒரு எலக்ட்ரானும் பாண்டிங் வர்றதுக்கு ரொம்ப தயக்கமாகும் அதனால ரொம்ப குறைவா இருக்கும் இதுதான் மேக்கிங் பாயிண்ட் பட் இந்த ட்ரெண்ட் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் எஸ் சார் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரீஸ்ல ஸ்காண்டியம் டு இது வரைக்கும் குரோமியம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு மேங்கனீஸ் டிக்ரீஸ் ஆச்சு காரணம் ஹாஃப் ஃபில்டு ஜிங்க் ரொம்ப குறைவு காரணம் கம்ப்ளீட்லி ஃபில்டு இந்த விஷயம் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ பட் இது நான் கேள்வியே கேட்டிருக்கேன் அந்த க்வெஸ்சன் நம்பர் எத்தனைனா 8 யாரோ ஒருத்தர் படிக்க போறாங்க யார் படிக்க போறாங்க காவ்யா படிக்கிறியாமா காவ்யா நான் क्वेश्चन படிக்கிறேன் பாருங்க क्वेश्चन நம்பர் 8 ரைட் தி ட்ரெண்ட் இன் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கேள்வி நான் பதில படிச்சறேன் அப்புறமா நீங்க நீ படிமா as we move from left to right along the transition metal series left to right னா உங்களுக்கு தெரியும் பாருங்க ஸ்காண்டியம் டு அப்படியே ஜிங்க் வரைக்கும் வரது அச்சா ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் மெல்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் As the number of unpaired d electrons available for metallic bonding increases. So, scandium lirundhu chromium varaikkum unpaired irukkudhu. 1, 2, 3, 4, 5, 4 irukkudhu. So, unpaired increases. Reach a maximum value and then decreases. Chromium ennaachu decrease aadhu. Manganese lirundhu graph paakka decreases as the d electrons pair up. And becomes less available for bonding. This is question number 8 to the answer. அர்த்தம் புரியிறதுக்கு தான் நான் படிச்சேன் தமிழ்ல சொல்றதை விட இங்கிலீஷ்ல தான் நீ எக்ஸாம் எழுத போறீங்க அதனால காவ்யா படிக்க போறியாமா படிப்போம் பார்க்கலாம் yes as we move from left to right along the transition metal series melting point first increases as the number of unpaired electrons available for metallic bonding increases reach maximum value and then decreases as the d electron pair up and become less available for bonding artham puriyuda very good artham puriyuda oru thara ellarum oru thara read panni paathukenga but idhula question varradhu doubt da irundhalum vishayatha punjikkrom namma punji padinga nu thirum thirum adha solranum so idhu da first property enna property idhu metallic behavior abingiradhu so idhula moonu vishayam sonna enna enna first vandu metals மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி ரெண்டாவது மெட்டல்லாம் இருக்கும்போது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் என்ன மாதிரி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குது இந்த மூணு விஷயத்தையும் பாயிண்ட் நம்பர் ஒன்ல கொடுத்துருக்காங்க நமக்கு ஸோ இதுதான் இதில் நான் ரெண்டு கொஸ்டின் சொன்னேன் இன்னொரு கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 9 இருக்குது ரைட் த ட்ரெண்ட் இன் பில்டிங் பாயிண்ட் ஆஃப் 3D ஆர் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரீஸ்க்கும் இப்போ 8th கேள்வியும் 9th கேள்வியும் ஒன்றே தான் டிரான்சிஷன் மெட்டல் ஷோ ஹை மெல்டிங் பாயிண்ட் வை அப்படின்ட்டு இல்லைங்களா இதுக்கு நீங்கள் நான் சொல்கிறேன் சும்மா அப்படியே அந்த கொஷின் பேப்பர்லையோ அல்லது புக்லேயோ கீழே எழுதிக்கலாம் கொஷின் பேப்பர்ல அல்லது புக்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா டிரான்சிஷன் மெட்டல் ஷோ ஹை மெல்டிங் பாயிண்ட் பிகாஸ் எதுலாங்களா பிகாஸ் ஆஃப் because of the involvement of unpaired electrons in the d orbitals idu pogum yes sir d orbital la mattum d orbital la da appo s la rendu ore electron da irukum unpaired
பில மூணு தான் இருக்கும், டில எத்தனை இருக்கும், ஃபோர் இருக்கலாம் ஃபைவ் இருக்கலாம், அதான் மீனிங். அதனால அதெல்லாம் உள்ள இருக்கிற விஷயம், நீங்க விட்டுற இது மட்டும் போடும். ஸோ கொஸ்டின் நம்பர் டென் வரைக்கும் வந்துட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வரும், அது என்ன? கோ டு பேஜ் நம்பர் 104. இதுலயும் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இல்லை. நம்ம ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்ன எடுக்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அட்டாமிக் ரேடியை அண்ட் அயனிக் ரேடியை அப்படின்றது வரும் நம்ம. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி அட்டாமிக் ரேடியை தான் மெயினாக இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். லெவன்த்லேயும் படிச்சிருக்கீங்க, இது திரும்பவும் போன லெசன்ல வருது. ஒரு முறை லெவன்த்தில் படிச்ச சொல்லிடலாங்களா, எலிமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆட்டம், ஆட்டம்ல உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னது, நியூக்ளியஸ், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல், ஃபோர்த் ஷெல் வரிசையாக இருக்குது. இந்த நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இதுக்கு பேர் தான் அட்டாமிக் ரேடியஸ். உங்களுக்கு நிறைய முறை படிச்சிருக்கீங்க, தெரியும் அட்டாமிக் ரேடியஸ். இது பொதுவாக எப்படி இருக்கும், இந்த டிஸ்டன்ஸை பொறுத்தது, ஆஸ் வெல் ஆஸ் இது ஏன் டிஸ்டன்ஸ் சொல்றோம் நம்ம, நியூக்ளியஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ், இந்த அட்ராக்ஷனும் இங்கே இருக்குது, அதை மறந்துடுறாரு. பொதுவாக லெவன்த்தில் படிச்சுங்க, இப்படி குரூப்ல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல ஒரு ஷெல் இருக்குதுன்னா செகண்ட் எலிமெண்ட்ல ரெண்டு ஷெல் இருக்கும், ஸோ ரெண்டு ஷெல் இருக்கும். தேர்ட் எலிமெண்ட்ல த்ரீ ஷெல்ஸ் இருக்கு, ஃபோர்த் எலிமெண்ட்ல ஃபோர் ஷெல்ஸ். அப்போ ரேடியஸ் என்ன ஆகிட்டே வருது பாருங்க, ரேடியஸ் குரூப்ல போகும்போது நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகினால குரூப்ல இன்க்ரீசஸ். லெவன்த்ல படிச்சுங்க, பீரியட்ல வரும்பொழுது ஒரு பீரியட் எடுக்கும், இந்த பீரியட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, லெவன்த் போர்ஷன் நான் பேசுறது இதுல, இங்க சே ஒரு எக்ஸாம்பிள் லித்தியம் எடுத்தீங்கன்னா செகண்ட் ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, பெரிலியம் எடுத்தீங்கன்னா செகண்ட் ஷெல்லையும் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, போரான் எடுத்தீங்கன்னா அதாவது அலாங் த பீரியட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் இன் த சேம் சப்ஷெல், சேம் சப்ஷெல். செகண்ட் பீரியட் எடுத்தீங்கன்னா செகண்ட் ஷெல் வரைக்கும், சேம் ஷெல் சாரி, செகண்ட் பீரியட் எடுத்தீங்கன்னா சேம் ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் ஆடட். அப்ப ரேடியஸ் என்ன ஆகும், சேமா இருக்குமா, இல்ல இங்க டிக்ரீஸ் ஆகும். ரீசன் லெவன்த்ல சொன்னோம் என்ன காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நியூக்ளியஸ்ல த்ரீ புரோட்டான், செகண்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. பெரிலியம் வந்தீங்கன்னா ஃபோர் புரோட்டான்ஸ், செகண்ட் ஷெல்லில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். போரான் வந்தீங்கன்னா ஃபைவ் புரோட்டான்ஸ், என்ன ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும், செகண்ட் ஷெல்லில் த்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து சார் செகண்ட் ஷெல் செகண்ட் ஷெல் செகண்ட் ஷெல் தானே நினைக்கலாம், இல்லை நான் முதலே சொன்னேன் அட்ராக்ஷன் சொன்னோம். இங்கே பாருங்க, த்ரீ புரோட்டான்ஸ் அட்ராக்ட் த எலக்ட்ரான், பட் இங்க ஃபோர் புரோட்டான்ஸ் அட்ராக்ட் த எலக்ட்ரான்ஸ், செகண்ட் ஷெல்லியா தான் இருக்கு. அப்ப நியூக்ளியர் அட்ராக்ஷன் இருக்கிறத இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் லெவன்த்ல படிச்சுக்கணும். ஸோ நியூக்ளியஸ்னுடைய அட்ராக்ஷன் என்ன ஆகுது, கோஸ் ஆன் இன்க்ரீசிங். இதுல ஃபைவ் புரோட்டான்ஸ், இதுல ஃபோர், இதுல த்ரீ டு ஃபோர் போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ், அடுத்து சிக்ஸ், அடுத்து செவன். இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஷெல் மேல இருக்க டோட்டல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் போகணும். இங்க ஒரே எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணது, இங்க ரெண்டு அட்ராக்ட் பண்ணது, மூணு நாலு அஞ்சு ஆறு. அப்ப ஷெல் மூவ்ஸ் இன்வர்ட்ஸ், அப்ப என்ன ஆகும், டிக்ரீசஸ். இதை மறந்துட மாட்டேன். ஸோ இது எப்பவுமே எல்லா லெசன்லயும் வரும், அலாங் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ், அலாங் த பீரியட் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். இதுக்கு காரணம் என்ன, இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் அடிஷனல் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் இன் த சேம் ஷெல். இந்த விஷயத்தை லெவன்த்ல நல்லா படிச்சிருக்கீங்க, தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எதுக்கு வரலாம், நம்ம டி பிளாக்கு வரும்பொழுது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பீரியட்ல தான் பார்க்குறோம், ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால், ஸோ பழைய கதையாத நிக்கல், காப்பர், ஜிங்க். அப்போ இது வந்து எப்படி இருக்குது, அலாங் த பீரியட் அட்டாமிக் நம்பர் போயிட்டு வெள்ளிக்கிழமை வரேன்னு சொன்னாரு, வந்து வெள்ளிக்கிழமை வரும் அட்டாமிக் நம்பர் 30. ஸோ நியூக்ளியஸ்ல 21 புரோட்டான், 22, 23, 24, 25 பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சேம் ஷெல்ல எலக்ட்ரான் ஆட் ஆகுது. நான் மறந்துடாதீங்க, நான் ஸ்காண்டியம் மட்டும் போடுற பாருங்க, 21 புரோட்டான். தேர்டு ஷெல் வந்து 3D ஒரு எலக்ட்ரான் இருக்குது, 3D இந்த கொஞ்சம் கவனிங்க. ஃபோர்த் ஷெல்லில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. ஆக்சுவலாக எப்படி ஃபில்லப் ஆகும், 4F 4S முடிச்சுட்டு தான் இங்கே எலக்ட்ரான் வரும்.
அப்ப நம்ம ரேடியஸ் மோடு எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கும் ஷெல்லுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் நாட் தேர்ட் ஷெல் ஆச்சுங்களா. இப்படி வரும்போது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். ஏன் டிக்ரீஸ் ஆகுது காரணம் பார்க்கலாமா? இங்க பாத்தீங்கன்னா ஸ்காண்டியமா டைட்டானியம் வரணும்னு அட்டாமிக் நம்பர் 22 போது ஒரு புரோட்டான் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு எலக்ட்ரான் எங்க இன்க்ரீஸ் ஆகுது 3D ல தான் இன்க்ரீஸ் ஆகுதே ஒழிய 4S ல இன்க்ரீஸ் ஆகல, 4S ல அப்படியே இருக்குது. ஸோ இதுல ரெண்டே எலக்ட்ரான் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் என்ன? இதுதான். இப்ப சேமா சார், இங்க எலக்ட்ரான் பாருங்க 3D1 இருந்தது 3D2 ஆயிடுச்சு. அப்போ கவனிச்சோம்னா இந்த அட்ராக்ஷன் வந்து பாருங்க, இந்த புரோட்டான்ஸுக்கு இங்க மட்டும் ஒரே ஒரு எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுது, பட் இங்க ரெண்டு எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது. லாஸ்ட் ஷெல் தான் சார் பார்க்கணும்னு சொன்னீங்க, லாஸ்ட் ஷெல் தான். ஸோ இங்க அட்ராக்ஷன் வருது, அப்ப இந்த ஷெல் ஸ்லைட்டா உள்ள இழுக்கப்படுது, இங்க விட இங்க அதிகம், இங்க விட இங்க அதிகம். சரி, இது அப்படியே தானே இருக்கும், இதுவும் உள்ள வரும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த எலக்ட்ரான் டீல இருக்கிறது, ஆச்சா இந்த டீல இன்னொன்று வருது, டி எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த எஸ்ஸை வந்து ஸ்கிரீன் பண்ணுது, ஸ்கிரீன்னா மறைக்குது. திரும்ப இந்த இடத்துல தனியா போடுறேன், இது டி இது எஸ். எஸ்ல இருக்கிற எலக்ட்ரானை தான் நியூக்ளியஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும். இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா இதை மறைக்குமே. அப்போ நியூக்ளியஸ் உடைய அட்ராக்ஷன் இது மேல என்ன ஆகும்? குறையும். ஆக்சுவலா இந்த டி எலக்ட்ரான்ஸ் உடைய 11th படிச்சீங்க, ஸ்கிரீனிங் இஃபெக்ட், ஸ்கிரீனிங் இஃபெக்ட் வந்து குறைச்சல். ஏன் சார்? ஷேப் தான் 11th வந்தது. இதுதான் நியூக்ளியஸ் வச்சுக்காங்க, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குது, குறுக்கில் இருக்கிறத பேசணும். எஸ் ஆர்பிட்டல் ஷேப் ஞாபகம் இருக்கா? இப்படி இருக்கும். ஸோ இதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 இருக்கும். இப்ப இந்த நியூக்ளியஸ் இதை அட்ராக்ட் பண்ணும்போது குறுக்க இந்த ரெண்டும் இதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ஸ்கிரீனிங். இதே நியூக்ளியஸ் லாஸ்ட் எலக்ட்ரான் பி ஆர்பிட்டால் இப்படி இருக்கும் ஷேப், இதுலயும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 இருக்குது. இந்த ரெண்டும் ஓடிக்கிட்டு இப்போ இந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸையும் இதையும் குறுக்கில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? நல்லா ஸ்கிரீன் பண்ணும். ஏன்னா சின்ன ஆர்பிட்டால், அதே ரெண்டு எலக்ட்ரான் பட் பாருங்க வைடரா மூவ் ஆகும், தூர தூரமா. அப்ப இதனுடைய ஸ்கிரீனிங் இது இதுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மறைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதுக்கு எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். ஏன்? இது பாருங்க தூரமா இருக்கு, எலக்ட்ரான்ஸ் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு, இது இதுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. டி சப்ஷல் ஞாபகம் இருக்குதான், இதுதான் லாஸ்ட் எலக்ட்ரான். டினா 4 லோப் இருக்கும், நீங்க ஷேப் எல்லாம் படிச்சிருப்பீங்க, இது எஸ் இது பி இது டி, இதுலயே ரெண்டு எலக்ட்ரான் தான். ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரானும் போயிட்டு போயிட்டு வரும்பொழுது இந்த எல்லாம் போயிட்டு இருக்குது, எல்லாம் போயிட்டு இருக்கு, இது இங்கேயே போயிட்டு இது இங்கே போயிட்டு. அப்போ இந்த நியூக்ளியஸ்க்கும் இதுக்கும் நடுவுல இந்த எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட் பாருங்க வைடரா இருக்கு. அப்ப இது ஸ்கிரீனிங் எப்படி இருக்கும்? டி ஆர்பிட்டால்ஸ்க்கு ஸ்கிரீனிங் குறைச்சல். அதனால இங்க திரும்ப வர்றேன், ஸ்காண்டியம்ல 21 புரோட்டான், டீல ஒரு எலக்ட்ரான், எஸ்ல ரெண்டு எலக்ட்ரான், இந்த இந்த எலக்ட்ரான் சரியா இதை மறைக்காது, அப்ப இந்த அட்ராக்ஷன் ஓரளவுக்கு இருக்கு. அடுத்ததுல நியூக்ளியஸ்ல 22 அதிகம், இங்க ரெண்டு எலக்ட்ரான் ஸ்கிரீன் பண்ணல, சரியா மறைக்கல, பட் இங்க அதே எஸ்ல இருக்கிறது. அப்போ நியூக்ளியஸ் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? இதன் மேல அதிகமா இருக்கும். ஏன் சார்? ரெண்டு இருக்குதே சார், ரெண்டு தான் சரியா ஸ்கிரீன் பண்ணலையே, அதனால அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் வை நீங்க அந்த ட்ரெண்ட் பாருங்க எப்படி கொடுக்குறாங்க, அந்த கிராஃப் கொடுக்குறாங்க பாருங்க, பேஜ் நம்பர் 104ல ஸ்காண்டியத்தை விட டைட்டானியம் அதிகம், வெனடியம் அதிகம், குரோமியம் அதிகம், சாரி சாரி குறைவு குறைவு. பட் குரோமியத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அப்படியே ஒரே மாதிரி இருக்குதே சார், பெரிய வித்தியாசம் இல்லையே. இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், என்ன அப்படின்னு கேட்டோம்னா இங்கே வரணும். இப்போ நியூக்ளியஸ் உடைய அட்ராக்ஷன் ஓவர் த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஓவர் த 4s எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது. காரணம் என்ன? நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, டி எலக்ட்ரான்ஸ்க்கு சரியா ஸ்கிரீன் பண்ற ப்ராப்பர்ட்டி இல்லை, அதனால இது நல்லா அட்ராக்ட் பண்ணது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ். சி அதே சமயத்துல இது 4th ஷெல்ல எஸ்ல ரெண்டு எலக்ட்ரான்,
தேர்ட் ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் டில ஒன்னா இருக்குது, அடுத்ததுல ரெண்டாவது, அடுத்தது மூணாவது, அடுத்தது நாலாவது, அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த டி எலக்ட்ரான் எஸ் எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும், ரெண்டு ஃபோர்ஸ் இங்க சைமல்டேனியஸ் ஆக்ட் ஆகும். என்ன நியூக்ளியஸ் என்ன பண்ணது, அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இது அட்ராக்ஷன். சைமல்டேனியஸா டி எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணது, இந்த எஸ் எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணுது. ஸோ அட்ராக்ஷன் நியூக்ளியஸ் பண்ணது, டி எலக்ட்ரான் எஸ் என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ணுது. ஸோ ரெண்டு ஆப்போசிட் ஆக்ட் பண்ணுது, ரெண்டு ஒன்று ஒன்று என்ன பண்ணுது, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. அதனால தான் இந்த வேரியேஷன். அப்போ அதனால தான் இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பொறுத்து ரொம்ப டீப்பாக போகண்டாரு. ரெண்டும் எப்போ இப்போ இந்த அட்ராக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா, அட்ராக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும், ரிப்பல்ஷன் அதிகமாக இருந்தால் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த முன்ன பின்ன இருக்கும். ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா த்ரீன் இன்க்ரீஸ் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, ஜிங்க்ல எத்தனை எலக்ட்ரான் இருந்துச்சு பாருங்க, த்ரீ டில டில பத்து எலக்ட்ரான், எஸ்ல ரெண்டு எலக்ட்ரான். ஸோ பத்து வந்து எப்படி இருக்கும், இந்த ரிப்பல்ஷன் மேக்சிமம் இருக்கும், ரிப்பல்ஷன் மேக்சிமம் இருக்கனால இது தூரமா போயிடும். ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றோம். பட் இதெல்லாம் வந்து கேள்வி வருமா சொல்ல முடியாது. நான் ரெண்டு கொஸ்டின் இதுல கொடுத்துருக்கேன். என்னன்னா கொஸ்டின் நம்பர் வரணும்னு, கொஸ்டின் நம்பர் 12 வாங்க பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் ரேடியே ஃப்ரம் ஸ்காண்டியம் டு ஜிங்க் இன் த 3D சீரிஸ். 3D சீரிஸ் கொஸ்டின் நம்பர் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா கொஸ்டின் நம்பர் 10 டிரான்சிஷன் மாதிரி ஷோ ஹை மெல்டிங் பாயிண்ட், சாரி 11 ரைட் த ஜென்ரல் ட்ரெண்ட் இன் த அட்டாமிக் ரேடியோ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இன் பீரியட் அண்ட் குரூப் அப்படின்னு உனக்கு கேட்டுக்கனா இதெல்லாம் வரது சான்சஸ் இல்லை. எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் ரேடியே ஃப்ரம் ஸ்காண்டியம் டு ஜிங்க் இன் த 3D சீரிஸ். இந்த ரெண்டுக்கும் நம்ம முதல்ல கொஸ்டின் நம்பர் 12 பார்த்துடலாமா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பேஜ் நம்பர் 104 வந்துருங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 104ல இங்க எங்க வரலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் படிக்கிறேன், உடைய பாருங்க பார்க்கலாம். இட் இஸ் ஜென்ரலி எக்ஸ்பெக்டட் எ ஸ்டெடி டிக்ரீஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ் அலாங் எ பீரியட் ஆஸ் த நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் டு த சேம் சப்ஷெல். பட் ஃபார் த 3D எலிமெண்ட்ஸ் the expected decrease in atomic radius is observed from scandium to vanadium, thereafter up to copper the atomic radius nearly remains the same. இது வரைக்கும் குறிச்சுக்கோங்க, ரீசன்ல வேண்டாம், remains the same. இதுதான் question number என்ன சொல்றோம் நம்ம அப்படினு கேட்டோம்னா 11 right the general trend, sorry 12 question number 11 நீங்களே சொல்ல right the general trend with the atomic radius of the elements in period போது decreases with a slight exception போடுங்க, குரூப்ல வந்து இன்க்ரீஸ் சொல்ல வேண்டியதுங்களா. இதே அடுத்தது தேர்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். குரூப்னும் போது என்ன ஆகும், நான் சும்மா படிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். ஜென்ரலி ஆஸ் வி மூவ் டவுன் எ குரூப் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் அவ்வளவுதான் ஆகும். த சேம் ட்ரெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ. இப்ப இதுல பாருங்க, நான் இந்த இடத்துல சும்மா போடுறேன் பாருங்க. என்னன்னா உங்களுக்கு எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3D இந்த இடத்துல 3D சீரீஸ் இருக்கு இல்லையா, ஸ்காண்டியம் டு ஜிங்க். அடுத்தது இந்த இடத்துல வர இட்ரியம் டு கேட்மியம், அடுத்தது லேந்தனம் டு மெர்க்குரி. இதுதான் குரூப். இந்த குரூப்ல என்ன ஆகுதா சொல்றேன், இன்க்ரீசஸ். ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இந்த இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரீஸ் 3D இருந்து 4D வரும்பொழுது இன்க்ரீஸ் ஆகும், 4D இருந்து 5D வரும்பொழுது ஆல்மோஸ்ட் இந்த ரேடியஸ் எப்படி இருக்கும்னா சிமிலரா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து லேந்தனைடு கன்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, லேந்தனைடு கன்ட்ராக்ஷன். இதை நம்ம இந்த லெசனுடைய லேட்டர் பார்ட்ல படிக்கலாம். இது வந்து 1 மார்க்ல பின்னாடி வர்றது, சும்மா நோட் பண்ணிடுவாங்க. இதுதான் அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது. இதுல பெருசா கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இல்ல, அதனாலதான் நான் உங்களை யாரையும் படிக்க சொல்லிட்டேன். பட் அடுத்து இருக்கக்கூடியது 3வது பாயிண்ட் நான் வரேன். இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆர் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லுவேன். இது உங்களுக்கு தெரியும் தெரியலன்னா நான் ஒரு முறை சொல்றேன். ஒரு ஆட்டம் இருக்குது நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்ல என்ன சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ். எலக்ட்ரான்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப ஒரே கதை தான், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஷெல்ஸ்ல இருக்குது. இப்ப இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்க எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, எனிஹவ் இட் ஹாஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை
pull out பண்ணனும் புடிச்சு வெளியில இழுக்கணும் வெளியில இழுக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் we have to give energy yes our energy கொடுக்கணும் the attractive force அது புடிச்சு வெளியில இழுக்கணும்னா you have to give energy அது புடிச்சு வெளியில இழுத்தா என்ன ஆகும் m அப்படின ஒரு எலிமெண்ட் இருந்தா ஒரு எலக்ட்ரான் போச்சுனா அது என்னவா மாறும் m plus அயனா மாறும் எலக்ட்ரான் வந்து இது உங்களுக்கு ஏ தெரியும் இது எப்பவுமே gaseous stateல தான் செய்ய முடியும் 11thல வந்து படிச்சீங்க இது போல அந்த ஒரு எலக்ட்ரானை புல் அவுட் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் அதுக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி இது ஹீட்டா கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அயனைசேஷன் என்தால்பி எலக்ட்ரிசிட்டியா கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் எல்லாம் ஒண்ணே தான் சோ இந்த மூணு வார்த்தையில எது வேணா பயன்படுத்துவோம் இது எப்படி இருக்கும் நம்மளே 11thல படிச்சோம் என்னது இப்பதான் சொன்னோம் குரூப்ல வரும்போது எப்படி இருக்கும் ஆட்டம்ஸ் உடைய சைஸ் என்ன ஆகுது சோ ஃபர்ஸ்ட் சின்னது அப்புறம் பெருசு அப்புறம் பெருசு பெருசாயிட்டே போகும்போது என்ன ஆகும் நியூக்ளியஸ்ல இருந்து எலக்ட்ரானுடைய டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம் பார்க்கும்போதே இந்த படம் போடும்போதே புரிஞ்சிருக்கு உங்களுக்கு நியூக்ளியஸ்ல இருந்து பக்கத்துல இருக்கும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகம் தூர போகும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் குறைவு இன்னும் குறைவு இன்னும் குறைவு அப்ப அயனைசேஷன் எனர்ஜி இந்த வெளியில இருக்கிறதுக்குரிய எனர்ஜி என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆகும் இதை விட இதுக்கு குறைச்சல் இதை விட இதுக்கு குறைச்சல் ஈஸியா வெளியில இருக்கலாம் So, group-ல அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுது decreases. பீரியட்ல இப்பதான் சொன்னோம் ரேடியஸ் என்ன ஆயிட்டே வருது அந்த ரேடியஸ் சின்னதாயிட்டே வர்றதுனால குரூப்ல டிக்ரீஸ் ஆகும் பட் பீரியட்ல இன்க்ரீஸ் ஆகும் இது உங்களுக்கு 11thல படிச்சது இப்ப நம்ம பீரியாடிக் டேபிள் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது எஸ் பிளாக் இருக்குது நடுவுல டி பிளாக் இருக்குது லாஸ்ட்ல தான் பி பிளாக் இது ஒரு ஒன் மார்க் கேட்பான் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் உடைய இப்ப நம்ம வந்து போர்த் பீரியட்ல எடுக்கிறோம் போர்த் பீரியட் எடுத்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க அப்படின்னு கேட்டோம்னா பொட்டாசியம் இருக்குது கால்சியம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆல்கலி மெட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் அப்புறம் தான் எதை வரும் ஸ்காண்டியம் டு ஜிங்க் அப்புறம் தான் இங்க பி பிளாக் இருக்கு ஸோ இது எஸ் பிளாக் இது டி பிளாக் இதெல்லாம் பி பிளாக் இப்பதான் சொன்னேன் இப்படி போகும்போது என்ன ஆகுது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்ப எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸை விட P block elements ka ionization energy higher. I mean, S block elements oda D block. P block oda compare pannumbodhu enna less. Idha dhaan first sentence ah kodukranga one more la kekkom. Enna appdi kettaamna enna kodukranga nam padichu kaamikittingala ionization energy of transition element is intermediate between those of S and P block elements. Intermediate. Adha idha vida adhigama irukum. Idha vida korachalam. As expected, நம்ம இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா இப்படி போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது சந்தேகமே இல்லை காரணம் தெரியும் உங்களுக்கு என்ன சொன்னாலும் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது எலக்ட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இந்த லாஸ்ட் ஷெல்லுடைய எலக்ட்ரான்களே எஸ் இதன் மேல இருக்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால அயனைசேஷன் எனர்ஜி இதை வெளியில புல் அவுட் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுறதா சொல்றோம் இன்க்ரீசஸ் பட் கொஞ்சம் ஒரு ஒரு டீவியேஷன்ஸ் இருக்கும் அது காரணம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எலக்ட்ரான்ஸை எங்க ரிமூவ் பண்றோம் 3D-ல இருந்து ரிமூவ் பண்ணல எங்கிறது ரிமூவ் பண்றோம் 4S-ல இருந்து ரிமூவ் பண்றோம் எலக்ட்ரான்ஸ் இங்க தான் ஆட் ஆகுது பட் 4S-ல எத்தனை எலக்ட்ரான் ஸ்டாண்டர்டா இருக்குது ரெண்டு இதுதான் ரிமூவ் பண்றோம் இதனால ஒரு இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த டி அஃபெக்ட் பண்ணுவோம் நான் முதல்ல சொன்னதுதான் இதுக்கு இதுக்கும் அட்ராக்ஷன் இதுக்கு இருக்க ரிப்பல்ஷன் அதனால கொஞ்சம் ஸ்லைட்டா ஒரு சில பிளக்சுவேஷன் இருக்கும் பட் அது சொல்லுறேன் ஜென்ரலி அலாங் த பீரியட் இப்படி வரும்பொழுது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இதுல ஒரு ஒரு க்வெஸ்சன் நமக்கு புக்ல வந்து ஒரு நல்ல கேள்வி இது 29th க்வெஸ்சனா கேட்டிருக்காங்க டெக்ஸ்ட் புக்ல பின்னாடி நீங்க எடுத்து பாருங்க 29th க்வெஸ்சன் நம்ம க்வெஸ்சன் பேக்ல நான் என்ன கேட்டிருக்கேன்னா க்வெஸ்சன் நம்பர் 15 கேட்டிருக்கேன் முக்கியமானது மார்க் பண்ணுங்க ஸோ இப்போ வந்ததுல இதுதான் முக்கியம் சொல்றேன் க்வெஸ்சன் நம்பர் 15 க்வெஸ்சன் என்ன படிக்கிட்டா 15 வை ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் குரோமியம் இஸ் லோயர் தென் தட் ஆஃப் ஜிங்க் இப்போ ரெண்டு கம்பேர் பண்றோம் ஒன்னு குரோமியம் இன்னொன்னு ஜிங்க் குரோமியத்துக்கு என்ன எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் தான் இது எல்லாமே நீங்க ஃபிளெக்சிபிள்ஸ் பார்த்து எழுதிக்கலாம் 3D5 4S1 இது என்ன எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் 3D10 4S2 ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்ன நான் இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணா இது என்னவா எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும் 3D5 இது எப்படி எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபில்ட் ஸ்டேபிள்
So chromium enna pannona readily loses its electron. Yeah, electron lose panna 3d5 vandrathu half filled aayirudhu more stable aayirudhu. But whereas chromium vandamna 3d10 4s2 idhila or electron edutha enna aagum nenchu paarenga. இது ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஸ்டேபிள் D10 S2. பட் ஒரு எலக்ட்ரான் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, பிகம்ஸ் லீஸ்ட் ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி இஸ் டோட்டலி அஃபெக்டட் பை ரிமூவிங் எலக்ட்ரான். ஸோ திஸ் வில் நாட் அலவ் டு ரிமூவ் த எலக்ட்ரான். அதனால இது இல்லை சார், நான் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு புல் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு புல் அவுட் பண்றோம்னா என்ன அர்த்தம், ஹை எனர்ஜி, ஹை அயனைசேஷன் எனர்ஜி. இது எப்படா கொடுப்போம்னு பார்த்துட்டு இருக்கு. ரெடிலி கிவ்ஸ் த எலக்ட்ரான் பிகாஸ் ஸ்டெபிலிட்டி அட்டைன்ட் ஆஃப்டர் லூசிங் எலக்ட்ரான். ஸோ குரோமியத்துக்கு இதுதான் சொல்லணும், குரோமியம் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் போட்டு ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் லீட்ஸ் டு எக்ஸாக்ட்லி ஹாஃப் இல் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர், ரெடிலி லூசஸ் எலக்ட்ரான், அயனைசேஷன் எனர்ஜி லெஸ். ஜிங்க் 3d10 4s2, removal of most stable electronic configuration, removal of electron is impossible. அவ்வளவு முடிஞ்சு போச்சு, இம்பாசிபிள். Hence it possesses high ionization energy. அப்படின்னு சொல்ற இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை குறிச்சுக்கோங்க, எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்களே கூட நோட் பண்ணுங்க, நாங்கள் ஸ்கூல் தரக்கிட்ட உங்களுக்கு டிக்டேட் பண்றேன். அடுத்த ஒரு ரெண்டு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் எடுத்தா பிளஸ், இதுக்கு பேரு அயனைசேஷன் எனர்ஜி. இன்கேஸ் இந்த எம் பிளஸ் இருக்கு இல்லையா, அந்த இது இதுல இஃப் யூ ரிமூவ் ஒன் மோர் எலக்ட்ரான் அது என்னவா மாறும், M2+. இதுக்கும் எனர்ஜி கொடுக்கணும், இதுக்கு பேர் அயனைசேஷன் எனர்ஜி தான். இது என்ன சொல்லலாம்னா, இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் ஒன் எலக்ட்ரான் அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, இஃப் யூ வாண்ட் ரிமூவ் 2 எலக்ட்ரான் செகண்ட் எலக்ட்ரான் அதுக்கு பேர் அயனைசேஷன் எனர்ஜி, 2 செகண்ட் அயனைசேஷன். இப்போ இந்த M2+ ஃபார்ம் ஆகுறதுக்கு எவ்வளவு எனர்ஜினா, இது ரெண்டையும் கூட்டணும். நம்ம இதை வச்சு ஒரு ரெண்டு விஷயம், இது ஒன் மார்க்ல கேட்கலாம். நிக்கல் 2+ Pt2+ கொடுத்துட்டாங்க. இதனுடைய ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுடைய டோட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க புக்ல பேஜ் நம்பர் 105ல டோட்டல் பார்த்தோம்னா இதுக்கு 2490 kJ. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டையும் டோட்டல் பண்ணிட்டேன். அதே மாதிரி பிளாட்டினம்க்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் டோட்டல் பண்ணோம்னா இட் இஸ் அபவுட் 2655 kJ, இதை விட இது அதிகம். இதில் விச் இஸ் மோர் ஸ்டேபிள் கேட்பாங்க, அமங் Na2+ Pt2+ விச் இஸ் மோர் ஸ்டேபிள். நமக்கே தெரியும் எந்த ஒர்க் பண்ணுறது நமக்கு ப்ரிஃபரபிள், ஹை எனர்ஜி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுறது கஷ்டப்பட்டு செய்கிற ஒர்க்கு ஈஸியா, இல்லை கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து ஒர்க் பண்ணுறது ஈஸியா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் எனர்ஜி. ஸோ நிக்கல் 2+ ஃபார்ம் ஆகக்கூடிய எனர்ஜி பாருங்க, இது 2490, இது 2655. ஸோ இது ஃபார்ம் ஆகுறதுக்கு மோர் எனர்ஜின்றதுனால சிம்பிள், லெஸ் எனர்ஜி மோர் ஸ்டேபிள் அப்படி வச்சுங்களேன். ஸோ இது குறைவான எனர்ஜி இருக்கனால இது மோர் ஸ்டேபிள், இது அதிக எனர்ஜி வர்றதுனால இதோட கம்பேர் பண்ணும்போது லெஸ் ஸ்டேபிள். ஸோ இது வந்து ஒரு கேள்வியாக நான் கேட்டிருக்கேன். எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னு கேட்டோம்னா கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க, விச் இஸ் தெர்மோடைனமிக்லி மோர் ஸ்டேபிள். தெர்மோடைனமிக்ல ஹீட் கொடுத்தா நம்ம எடுக்கிறோம், தெர்மோடைனமிக்லி மோர் ஸ்டேபிள் Ni2+ Pt2+ எக்ஸ்பிளைன். கொஸ்டின் நம்பர் 14 முக்கியம், இது ஒருத்தர் படிக்க போறோம். எங்க படிக்க போறோம் பாத்துங்களா, அந்த பேஜ் நம்பர் 105 லாஸ்ட்ல இருக்கு, நீ அந்த வேல்யூ எல்லாம் போட வேண்டியது. சின்ஸ் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ஃபார்ம் Ni2+ இஸ் லெஸ் தேன் தட் ஆஃப் Pt2+ Ni2 2+ போடலாம் 2+ போடலாம் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோர் தெர்மோடைனமிக்லி ஸ்டேபிள் தென் பிடி டூ காம்பவுண்ட்ஸ். இதை ஒருத்தர் படிக்க போறோம், யார் படிக்கலாம், மகேஷ். சார் வெரி குட், கண்ணா மகேஷ். முக்கியமான க்வெஸ்சன் எது, க்வெஸ்சன் நம்பர் எத்தனை சொன்னேன் நான், 14. எல்லாரும் குறிச்சிட்டீங்களா, விச் இஸ் தெர்மோடைனமிக்லி மோர் ஸ்டேபிள் Ni2+ ஆர் Pt2+ எக்ஸ்பிளைன். இந்த கேள்விக்குரிய பதில் மார்க் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும், பேஜ் நம்பர் 105 லாஸ்ட் க்வெஸ்சன் லாஸ்ட் ரெண்டு லைன் படிக்கணும். அங்க எதை கொடுக்குறாங்க தெரியுங்களா,
PT 4 plus, 2 plus மாதிரி Ni 4 plus ஃபார்ம் ஆகும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் நாலு பிளஸ் இல்லையா நாலு ஸ்டெப்ல எனர்ஜி கொடுக்குறாங்க. இதுல இதை கேட்கலாம் உங்களுக்கு அமங் பிடி ஃபோர் பிளஸ் அண்ட் என்ஐ ஃபோர் பிளஸ் விச் இஸ் மோர் ஸ்டேபிள் கேட்டா நீங்க அந்த அந்த எனர்ஜியை டோட்டல் பண்ணணும். இந்த நாலையும் கூட்டினீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க என்ஐ டூ என்ஐ ஃபோர் பிளஸ் வர்றதுக்கு டோட்டல் பாத்தீங்கன்னா நாலு கொடுத்துருக்காங்க பாரு 737 1753 3,392 PT 4 plus form ஆகுறதுக்கு less energy. அப்ப எது stable கேட்டோம்னா PT 4 plus. வித்தியாசம் புரியுதுங்களா? இதெல்லாம் நீட்ல கேட்போம். சரி Ni 2 plus PT 2 plus ல எது stableன்னு சொன்னா இது. இதே PT 4 plus Ni 4 plus இதுல எது stableன்னு சொன்னா ஆப்போசிட் தான் இதுல எது PT 4 plus. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் மார்க் டூ மார்க்ல கேட்கலாம் அல்லது நீட் ஜேஇல கேட்போம். சோ சோ இப்போ நம்ம ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி முடிச்சிருக்கோம். ஒன்னு வந்து மெட்டாலிக் கேரக்டர், ரெண்டாவது வந்து அட்டாமிக் ரேடியை, மூணாவது வந்து அயனைசேஷன் எனர்ஜி. ஆனா இதுல ரெண்டு குவஷன் தான் இம்பார்ட்டன் சொல்லு, மற்றதெல்லாம் இல்லை. இனி வரக்கூடியதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்ம அதை நல்லா படிக்கணும். நான் சொன்ன மாதிரி வீட்டில் உட்கார்ந்து இப்ப அந்த குவஷனையும் ஆன்சரையும் படிச்சு பாருங்க. நான் அடுத்த கிளாஸ் வரும்பொழுது இதுல இருந்து ஒரு சில இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ்டா சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் க்வெஸ்சன் கேட்பேன். க்வெஸ்சன் கேட்டு தான் நான் லெசன் ஆரம்பிப்பேன். ரெடியா இருங்க. தெரியலன்னா பரவாயில்ல, நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம நாலாண்டைக்கு இந்த 4th ப்ராப்பர்ட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.